மாலதி, என்ன மாலதி, இந்த நேரத்தில் இங்கே நின்னுட்டு இருக்கிறேன், இருட்ட கண்டாலே பயப்படுவேன். வாழணுங்கிற ஆசைகளும் நம்பிக்கைகளும் மனசுல நிறைஞ்சிருந்தப்ப நான் பயத்தை உணர்ந்தேன். ஆனா இப்ப நான் இருட்ட கண்டு பயப்படுறதுல அர்த்தமே இல்லை. என்ன மாலதி, திடீர்னு இந்த விரக்தி மனப்பான்மை? விரக்தி ஒண்ணுதானே? காலையில நான் உன்னை கடுமையா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு மாலதி. எப்பவுமே மன்னிப்பு கேக்குறது அடுத்த செய்ய இருக்கிற தவறுக்கு அஸ்திவாரம்னு தான் நான் நினைக்கிறேன். மாலதி, என்னுடைய நல்வாழ்க்கையிலையும் குழந்தைகளுடைய எதிர்காலத்திலையும் உனக்கு அக்கறை உண்டுன்னு நினைச்சுதான் கேக்குறேன். நான் ஷீலாவை மணக்கிறது பொருத்தமாவே இருக்கும். செல்வத்திலையும் நாகரிகத்திலையும் உங்களுக்கு சம அந்தஸ்துள்ளவன் ஷீலா. உங்க ரெண்டு பேருடைய எண்ணங்களும் தூய்மையானதா இருந்தா உங்க எதிர்காலம் நல்லபடியாவே அமையலாம். தேங்க்ஸ் மாலதி, உன்னுடைய மனப்பூர்வமான இந்த வாழ்த்துக்கு என் நன்றி. நான் வர்றேன். உன்னுடைய உண்மையான எண்ணத்தை தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிரு மாலதி. இந்த சாந்தி நிலையத்துல இன்பமயமான சூழ்நிலை நிலைக்கணும்னா நீதான் இந்த வீட்டு தலைவியா வரணும். பாஸ்கர், உண்மையாத்தான் சொல்றீங்களா? அடிக்கடி மாறக்கூடிய என் குணத்தை பார்த்து ஏற்கனவே குழம்பி இருக்கிற நீ இதை நம்ப மறுக்கிறேன். நான் சத்தியமா சொல்றேன் மாலதி, ஷீலா என் செல்வத்தை விரும்புற வெறும் மின்மினி பூச்சி. இருள் சூழ்ந்த என் வாழ்க்கையில வழிகாட்டக்கூடிய அகல் விளக்கு நீதான் நான் என்னைக்கோ முடிவு செய்துட்டேன். இனி உன் சம்மரம் தான் எனக்கு வேணும். சொல்லு மாலதி, சொல்லு.